மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சாயலில் படைத்த எங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தம் உம்முடைய அன்பு நேசகுமாரனை எங்களுக்காக மீட்கும் பொருளாய் அனுப்பி மீட்டெடுத்த தெய்வமே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய சும்ல வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரோடு நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக அடியனை ஆட்கொள்ளும். நீர் வல்லிய உள்ளமும் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். இருதயங்கள் நல்ல நிலங்களாய் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் விதைகளாய் விழுந்து பலன் கொடுக்கத்தக்கதாக அது திறந்திருக்கட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின முதலாவது நிருபம் 1:18 வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் சிலுவை வீட்டில் வரைஞ்சு வச்சுட்டா பிசாசு வராதுன்னு சொல்லுவாங்க. சில பிசினஸ் பண்றவங்க சிலுவையை வரைஞ்சி கீழே லாபம் எழுதிட்டா லாபம் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அல்ல. ஆண்டவர் கேட்கிற காரியம், ஆண்டவர் விரும்புகிற காரியம், இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்தும் பொழுது சொல்லுகிறார், சிலுவையை பற்றின உபதேசம். அதிலே ஆண்டவர் என்ன காரியங்களை செய்தார், அவைகளை பற்றிய உபதேசமே ஒரு குடும்பத்திற்குள்ளும் சரி, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு தொழிலிலும் சரி, எதிலா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அல்லது அது பலத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி அதை அறிந்து கொள்ள வேண்டும். உபதேசம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆழங்கள், சிலுவையிலே சம்பவித்தவைகளின் ஆழங்கள். சிலுவை என்று சொல்லும் பொழுது இது கடந்த காலங்களில பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிலுவையை பற்றி பார்க்கும் பொழுது ரோம ராஜ்யத்தின் நாட்களிலே இது பயங்கரமான ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டது. யாருக்கு இது இந்த சிலுவை மரணம் என்று சொன்னால், அங்கே ராஜ துரோகிகளுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் இப்படிப்பட்ட தண்டனையை அவர்கள் ராஜ்யத்துக்கு விரோதமாய் மிக மோசமாக செயல்படும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சிலுவை மரணத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அந்த சிலுவை மரணம் என்பது கிட்டத்தட்ட அது சபிக்கப்பட்ட ஒன்றாக, அதுல தொங்குற யாரையும் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், கேவலமாக பேசுவார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவு மோசமானவர்களை அந்த சிலுவையிலே அறைவார்கள். அந்த சிலுவையிலே அறைந்து அவர்களுடைய ஜீவன் போக மட்டும் அதிலே தொங்க விடுவது ரோமர் நாட்களிலே அவருடைய ராஜ்யத்தினுடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த சிலுவையிலே பாவிகளும் துரோகிகளும் துன்மார்க்கரும் மரித்த கொலைகாரரும் கொள்ளைக்காரரும் தண்டனையாக அந்த மரணத்தை அனுபவித்த இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ துவும் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அந்த உபதேசம், அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவைகளை தான் இன்றுக்கு தியானிக்க போகிறோம். இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்று வைத்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். நான் இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்த சில நன்மைகள் ஏராளமான நன்மைகளை நாம் தியானிக்க முடியும். ஆனாலும் ஒரு 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமும் இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பும் பிதாவாகிய தேவனுடைய எதிர்பார்ப்பும் அந்த சிலுவை பாடிலே வெளிப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். அவைகளை விசுவாசித்து அதை நீங்கள் கவனமாய் கவனிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வல்லமை,
இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஜீவன் உங்கள் சரீரத்துக்குள்ளும் உங்கள் ஆத்மாக்குள்ளும் உங்களுடைய ஆவியிலும் ஒரு புது பலத்தையும் ஒரு புது உற்சாகத்தையும் சரீரத்தில் ஒரு விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிலுவை பற்றின உபதேசம், இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முதலாவது வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2:24 நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பேதுரு எழுதும் பொழுது நிருபத்தில் எழுதுகிறார், அவருடைய சரீரத்திலே பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி, நம்முடைய பாவங்களை. இதைத்தான் தீர்க்கன் எழுதும் பொழுது எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 53:12 வாசிக்க கேட்போம். ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்து பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய பாவங்களை தானே சுமந்து கொண்டார். சிலுவையின் பாடு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமப்பதற்கு. ஏனென்றால் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுதல், பாவம் செய்யாமல் பாவத்திற்குரிய தண்டனையை அவர் சுமந்து கொள்ளுதல். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 2 கொரிந்தியர் 5:16 கூட வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவத்தையும் அறியாதவர், எந்த ஒரு பாவம் செய்யாதவர். இயேசு கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களால் யாரால் சொல்லக்கூடும். யோவான் 14:30 வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திற்கு வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிலாத்து சொல்லுகிறார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி. அதே போல பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார், அவர் நீதிமான் என்று சொல்லி. ஒரு கண் பார்வை தெரியாதவன் கண் பார்வை அடைந்த பின்பு அவன் மற்ற ஆசாரியரிடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பாவிகளை கொண்டு ஆண்டவர் பாவிகளுடைய ஜெபத்தை கேட்பதில்லையே, ஆண்டவர் இவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறாரே என்று சொல்லி அவரை பற்றி சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். அதே போல போர் சேவகன் சொல்லுகிறார், அவரிடத்தில் எந்த ஒரு குற்றம் இல்லை, மெய்யாகவே இவர் தேவகுமாரன், இவர் நீதிமான் என்று சொல்லி சொல்லுகிற சாட்சிகளை வேதாமத்திலே அநேகர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தேவன், தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருந்த இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு காரணம் என்ன? அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்திலே வஞ்சனை காணப்படவில்லை, ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்காக அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த சிலுவையின் பாடு நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறோம். இன்றைக்கு ஸ்கூல்ல எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றாங்க, ஏதாவது சேட்டை பண்ணிட்டாங்க, அங்க ஸ்கூல்ல ஜன்னலை உடைச்சிட்டாங்க, இல்லை எதையாவது உடைச்சிட்டாங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல இருந்து என்ன எழுதி அனுப்புவாங்க டைரியில, உங்க பிள்ளை உடைச்சிட்டாங்க, நீங்க வந்து ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஒரு 3வது 4வது படிக்கிற பிள்ளைகளா இருந்தா ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டுங்கன்னு சொன்னா இந்த ஃபைனை யார் கட்ட முடியும், யார் கட்ட முடியும்? அந்த பையன் போய் சம்பாரிச்சு கட்ட முடியாது. இந்த ஃபைனை அவங்க பெற்றோர் தான் கட்ட முடியும், அவங்க தாய் தகப்பன் தான் உழைத்த பணத்தை கொண்டு வந்து கட்ட முடியும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தகப்பன், அந்த பிள்ளைகளுடைய தகப்பனாக இருக்கிறபடினால
பிள்ளைகளுடைய தவறுக்காக தகப்பன் அந்த அபராத தொகையை கட்டுகிறார். அதே போலத்தான் நம்மை போல அவரை போல உண்டாக்கின தேவன் நம்மை அவரை போல உண்டாக்கியிருக்கிறார். நமக்கு அவர் தகப்பனாய் இருக்கப்படினாலே நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக இயேசுவை அந்த பாவம் போக்குகிற பரிகாரியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் செய்யவில்லை என்று சொன்னாலும் அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்களுடைய எல்லா தண்டனையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எந்த ஒரு தவறும் செய்யாமல் நமக்காக அடியை பெற்றுக் கொண்டார். கேரளா பகுதியிலே ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் இருந்த தலைமை ஆசிரியை மிகவும் அன்பானவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியையுடைய டேபிளிலே இருந்த பேனாவை திடீரென்று ஒரு நாள் காணவில்லை. அதனால் அவர்களுக்கு தெரியும், தான் பேனாவை எடுத்து வந்தது தெரியும், ஸ்கூலில் டேபிளில் வச்சது தெரியும், ஆனால் காணவில்லை. அப்பொழுது கேட்டிருக்கிறாங்க, யார் எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஒருவரும் கொடுக்கவில்லை. அடுத்த நாள் ப்ரேயரில் வச்சு கேட்டிருந்திருக்கிறாங்க. அப்போ கேட்கும் பொழுது யாரும் சொல்லலை. அத்தனை பேர் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த தலைமை ஆசிரியை தன் கையிலே ஒரு பிரம்பை எடுத்து தன்னையே அடித்து கொண்டார்களாம். அடித்து கொண்டே இருக்கும் பொழுதே ஒரு மாணவன் வேகமாக ஓடி வந்து அந்த பேனாவை கொடுத்தானாம். அப்பொழுது சொன்னாராம், இந்த பேனாவை எடுத்தது நான் தான். ஒருவேளை அங்கே மற்ற யாரையும் குற்றப்படுத்தாமல் அந்த பேனா காணோம், பேனாவை கொண்டு வந்து கொடுக்கல, ஆனால் இவர்கள் தன்னையே அடித்து கொண்டதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக ஓடி வந்து கொடுத்தான் என்று சொல்லி நான் செய்தித்தாளிலே வாசித்தேன். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் நாம் செய்த தவறுக்காக, இந்த மனுக்குளம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக தன்னுடைய சரீரத்திலே அடியை பெற்றுக் கொண்டார். தன்னுடைய சரீரம் முழுவதும் காயப்படுத்த ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவனுடைய பாவத்து நிமித்தம் வர வேண்டிய தண்டனையை அவர் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சும்மா மரிக்கவில்லை, அவரால் முடியாம மரிக்கவில்லை. வேதத்தில் இயேசுவை பிடிக்க போன இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். இயேசுவை தேடி போகிறார்கள், பிடிக்க போகிறார்கள். பிடிக்க போகும் பொழுது அங்கே தேடுகிறார்கள், இரவு நேரமாக இருக்கிறபடினாலே தேடுகிறார்கள். அப்பொழுது கேட்கிறார் இயேசு கிறிஸ்து, கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது அங்கே வந்த போர் சேவகர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் தான் இயேசு என்று சொல்லி. சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பின்னிட்டு விழுந்து விட்டார்கள். ஏனென்றால் இயேசுவின் இடத்திலே நெருங்க முடியாத அளவுக்கு வல்லமை இருந்தது. அவரை பிடிப்பது என்பது எளிதான விஷயம் கிடையாது. ஏற்கனவே சில முறை இயேசுவை பிடித்து கொலை செய்ய நினைத்தார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த இடத்திலிருந்து இயேசு மறைந்து போனார். அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் ஏன் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இவர்கள் செய்த தவறுக்காக இவர்களுக்கு அந்த தண்டனை வேண்டாம், இந்த மனுக்குளம் என்னை போல் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த தண்டனை இவர்களுக்கு செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். என்னையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இயேசுன்னு ஒருத்தர் சிலுவையில மரிச்சாராம், அவரை நம்பினா பாவம் போயிருமா அப்படின்னு சொல்லி கெட்டு போகிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கோ, அந்த ஆத்ம மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பிள்ளைகளுக்கோ அது தேவ பலத்தை கொடுக்கும். அது உங்கள் ஆத்மாவிலே ஒரு பரிசுத்தம் என்கிற ஒரு பலத்தை கொடுக்கும். உங்கள் ஆத்மாவிலே பாவ மீட்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையை பற்றிய உபதேசம் அதில் இயேசு நமக்காக பாவங்களை சுமந்து தீர்த்தது. அந்த சிலுவை பாவத்தை சுமந்து தீர்த்த இடமாய் இருக்கிறது. மனுக்குலத்தின் பாவத்தை அவர் அடிக்கப்பட்டது. ஏதோ முடியாம அவர் அடிக்கப்படல, ஏதோ அவரால் மற்றவங்க அடிக்கிற அடி தாங்க முடியாம அவர் மரித்து போகல. நமக்காக
அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியமும் நேரிடாதபடிக்கு இவர்கள் செய்த தவறுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி ஏற்றுக்கொண்ட இடம்தான் சிலுவை. அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்த்தார். இரண்டாவதாக எங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்ட காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், கலாத்தியர் பார்க்கலாம் 3:12 சொல்லுகிறது, விசுவாசத்திற்குரியதல்ல அல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே சாபத்தை சுமந்து தீர்த்தார். இந்த சாபத்திலிருந்து மனுக்குலத்திற்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது சாபம் இல்லையா அப்படின்னு, சாபம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. வேதம் சொல்லுகிறது காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது, ஆனால் காரணத்தோடு வர்ற சாபம் சாபமாக இருக்கும். சில குடும்பங்களில் தொட்டு தொடர்ந்து வரும் சில சம்பவங்கள், அது சாபம். வேதம் சொல்லுகிறது பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது எப்படி படுத்து கிடக்கும்னு சொன்னால், அடுத்து அப்பாவை பின்னாடி தொடருதுன்னு சொன்னால் பிள்ளையும் அது தொடரும், பிள்ளையும் அந்த பாவம் தொடரும். சில குடும்ப அப்பா செய்த காரியத்தை அப்படியே பிள்ளைகளும் பின்னாடி என்ன பண்ணிட்டு வருவாங்க, செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க, ஆனால் அது ஒரு சாபத்தினுடைய வல்லமை அவர்கள் தொட்டு தொடர்ந்து கொண்டே வரும். அது மாத்திரமல்ல, வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு கண் தெரியாதவனை பார்த்து தெரியாதவருக்கு பார்த்து சீஷர்கள் கேட்பார்கள், இயேசுவே இவன் கண் பார்வை இல்லாமல் போனது இவன் செய்த பாவமா இல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி கேட்பார்கள். அப்படியானால் பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைகளை பாதிக்கும். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மீறி அல்லது கர்த்தர் அருவருக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பின்னாடி பிள்ளைகளை நியாயம் விசாரிப்பார் என்று சொல்லி. அவங்க அந்த பாவம், அவங்க செய்யக்கூடிய காரியம் அடுத்து அவங்க பிள்ளைகளை தொடர்ந்து வரும், அதான் சாபம். பாவத்தினுடைய முதிர்ச்சி சாபமாய் மாறிவிடும். இன்னும் பாவம்ன்றதுக்கான விளக்கமும் தெரிய வேண்டியது அவசியமாக இருக்குது. பாவம்னா என்ன, நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன பாவம், பாவம்னு சொல்கிறாரே பாவம்னா என்ன, கொலை செய்கிறது. நிறைய பேர் நினைப்பாங்க கொலை செய்கிறது தான் பாவம், அல்லது கொள்ளையடிக்கிறது தான் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சின்ன பொய் சொன்னாலும் அது பாவம் தான், ஒரு சின்ன பொய் சொன்னாலும் பாவம் தான். பாவம் பாவமே. ஒரு டம்ளர் நிறையா பாலை வச்சு அதில் ஒரு சொட்டு விஷம் போட்டாலும் விஷம்தான், அது பாலாவே இருக்க முடியாது. அப்படின்னா பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில கலந்திருக்கும். இந்த பாவம் தொடர்ச்சியா அது மேற்கொள்ள அது அதிகமா பெருக அது கண்டிக்கப்பட்டு திரும்ப அது பெருக்கமா போயிட்டு இருக்குன்னு சொன்னா அதனுடைய முடிவு சாபமாக மாறிவிடும். வேதாமத்துல பாவம், மீறுதல், அக்கிரமம், துணிகரம் இப்படின்னு சொல்லி லைனா சொல்லப்பட்டிருக்கும். பாவம் என்பது தெரியாமல் நீங்கள் செஞ்சா கூடாது, சில காரியம் செய்யக்கூடாதவைகளை தெரியாமல் செய்தாலும் பாவம். மீறுதல் என்று சொன்னால் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது, தெரியும் அது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சு செய்யறது மீறுதல். அக்கிரமம் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சு செஞ்சு தண்டனை வாங்கி அதுக்கப்புறம் செய்யறது அக்கிரமம். தெரிஞ்சு அதை செய்து அதை நிமித்த சில சின்ன சிக்ஷைகளை வாங்கின பின்பும் செய்வது அக்கிரமம். இன்னும் துணிகரம்னு சொன்னால் அடி நல்லா வாங்கியாச்சு, வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்ப என்ன பண்ணுறது, திரும்பவும் அதே இடத்துல வந்து நிற்கிறது. அடி வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்ப அதே காரியத்தை, இது துணிகரம். இந்த துணிகரத்திற்கு போகும்பொழுது துணிகரத்தை தாண்டும் போது அது நிலையாக நிற்கக்கூடிய ஒரு சாபமாக சில குடும்பங்கள் மேலே தங்கி விடுகிறது. ஆனால் அந்த சாபத்தையும் முறிப்பதற்கு இயேசுவின் நாமத்தினாலே முடியும். அல்லேலூயா. அந்த சாபத்தை போக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த பூமி ஆண்டவர் படைக்கும் பொழுது முள்ளுன்னு சொல்லி ஒன்று கிடையாது, முள்ளு கிடையாது, குறுக்கு கிடையாது, முள் செடி கிடையாது. ஆனால் இந்த பூமியிலே மனிதன் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆதாம் பார்த்து சொல்றார்,
நீ என் பேச்ச கேட்காம ஸ்திரீயின் பேச்ச உன் மனைவின் பேச்ச கேட்டதுனால உன்னை மீத்த இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றார். இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். முள்ளு குறுக்குன்னா எல்லாம் முள்ளு சம்பந்தமான காரியங்கள், முள்ளு செடி. இன்னைக்கும் கவர்மெண்டா தான் முள்ளு செடியெல்லாம் புடுங்க சொல்லி இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முள் என்பது ஒரு சாபத்தினுடைய அடையாளம். ஆகவேதான் இந்த சாபத்தை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தூக்கப்படும் பொழுது அவருடைய தலையிலே முள்முடியை சுமந்து கொண்டதை நீங்கள் பார்க்கலாம். அவர் தலையிலே முள்முடியை அடித்து தலையிலே வைத்து அடிக்கிறார்கள். அடிக்கும் பொழுது அந்த முள்முடியிலே இருந்த முள்ளானது அது கண் வழியாக பீத்து கொண்டு வெளியே வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரீரம் முழுவதும் அங்க மேல தலை ஃபுல்லா அந்த முள்ளு இருக்கிறது அங்கங்க உள்ள போகுது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவனுடைய இரத்த பழி அவன் அவனுடைய தலை மேல இருக்கும். தலை மேலதான் இரத்த பழி இருக்கும். அவன் தலை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நீதிமானுடைய சிரசின் மேல இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் தலை மேல வந்து தங்கும். அதனாலதான் தலையில கையை வச்சு யாரையாவது காலில் வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்களா? பெரியவங்க யாராவது நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்க காலில் வச்சு நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்றாங்களா? இல்லை. தலையில கையை வச்சு ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய சாபம் அவன் தலையின் மேல இருக்கும். உலக மனுஷன் சொல்றான், அவன் தலையெழுத்தியா, அவன் தலையெழுத்து அப்படிதான் போயிடுவான். தலையின் மேலே சாபமும் பாவமும் தலை மேல தூக்கி நிற்கும்னு சொன்னா அந்த வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும். அந்த சாபத்தை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார். சாபத்தின் அடையாளமாய் இந்த பூமியிலே முளைத்த அந்த முள் செடியை, அதனால் செய்யப்பட்ட கிரீடத்தை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டு சாபத்திலிருந்து இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மரத்திலே சாபமானார். அல்லேலூயா. சிலுவையிலே சாபத்தை இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க. எப்படி இந்த சாபத்தை தொலைக்கிறது? இந்த சாபம் இருக்குதுங்க உங்க குடும்பத்துல, சாபத்தை தொலைக்கன்னு சொன்னா நேரம் அவன்டியா மந்திரவாதிகிட்ட போனா அவன் கேட்பான், அந்த வேர் வாங்கணும், இந்த வேர் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு. கடைசியில் என்ன பண்ணுவான், 50,000 ரூபாய் கொடு, 100,000 ரூபாய் கொடுன்னு சொல்லி மொட்டையை போட்டுருவாங்க. சமீபத்திலே நான் வள்ளியூர் பகுதியிலே ஒரு கர்த்தருக்கு மைமுண்டாடு ஊழியங்களுக்கு நான் கடந்து சென்றிருக்கும் பொழுது அங்கே இருந்து ஒரு குடும்பம், ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படியாக அழைத்து சென்றார்கள். அப்பொழுது ரெண்டு பேரும் நல்ல ஆசிரியர்கள், அரசாங்க பள்ளியிலே ஆசிரியர்களாக வேலை செய்கிறவங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒரு கவலை என்னென்னா குழந்தை இல்லை. ஆனால் ரெண்டு பேருக்கும் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணால் எல்லாம் நார்மல், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கன்னு சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி டெஸ்ட் டியூபுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பல லட்சங்களை செலவு பண்ணிட்டாங்க, குழந்தை இல்லை. அப்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜோசியக்காரனை சந்திக்கும் பொழுது அவன் பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தானாம். லிஸ்ட் போட்டு கொடுத்து இந்த பரிகாரம்லாம் செஞ்சால் உங்களுக்கு உங்கள் மேலே சாபக்கிரியை இருக்குது, அதெல்லாம் போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாபக்கிரியை இருக்குன்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய்க்கு லிஸ்ட் போட்டு இதுக்கு 50,000 ரூபாய் ஆகும் கொடுங்க. இதனால் சாபத்தோட கிரியை போகாது. நம்ம எதை செஞ்சாலும் சாபம் நம்மளை விட்டு போகாது. சாபத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து என் பாவங்களை, என் சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் தலை மேல இருக்கிற சாபத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் தலையிலே முள்முடியை ஏந்தி கொண்டார், அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. என்றைக்கும் ஒருவேளை என் குடும்பம் பரம்பரை பரம்பரையா இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா, இதே சூழ்நிலையில இருக்கு தொடர்ச்சியா சில சம்பவங்கள் எங்க முன்னோருக்கு நடந்தது அப்படியே எனக்கு நடக்குது, எனக்கு நடந்தது என் பிள்ளைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கிற அந்த சாபம் நீங்கணும். ஒருவேளை உங்களுடைய முன்னோர், உங்களுடைய முன்னோர் வழியில சாபத்துக்கு ஏதுவாக ஏதாவது ஏமாற்றின காரியங்கள், அல்லது கொலைக்கு கொள்ளைக்கு, அல்லது மற்ற ஏதாவது காரியங்கள், யாருடைய குடும்பத்தையாவது கெடுத்தது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு சொன்னால் அது சாபங்களாக சில நேரம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சில குடும்பங்களை அழிக்கணும்னு சொல்லி சிலர் பில்லி சூனியங்களை வைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கே வைக்கிற பில்லி சூனியம்னு சொல்லி. சில குடும்பங்கள் அந்த பில்லி சூனியத்தை வச்சுட்டு
ஒருவேளை அப்போ அந்த குடும்பம் அழிஞ்சிரும். எந்த குடும்பத்துக்கு வச்சாங்களோ அந்த குடும்பம் ஆண்டவர் அறிஞ்ச குடும்பமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அறியாத குடும்பம்னா சில நேரம் டக்குன்னு அழிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அந்த அவங்க வச்ச பில்லி சுனியமே, அவங்க வச்ச மந்திர கிரியையே, அவங்க என்ன ஏவல் விட்டாங்களோ அதுவே அவங்க குடும்பத்தை அழிக்கும். அடுத்து அவங்க குடும்பம் எல்லாம், ஒருவேளை அந்த குடும்பம் பிழைச்சிக்கும், அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு குஞ்சு பிழைச்சி அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எந்திரிச்சிரும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்க மேலே இறக்கம் வச்சு அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சொந்தமாக வந்துடும். ஆனால் அடுத்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சி வைக்கிறது அது அவங்க குடும்பம் மேலே சாபமாக இருக்கும். அடுத்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக பில்லி சுனியம் வச்சுருந்தா அது சாபம் போல இருக்கு. அது சாபம் தான். அது ஆண்டவர் அருவருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் இன்னொரு மனுஷனை அழிக்கிறதுக்காக எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் அது சாபம் தான். இன்னொருத்தவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்யற மந்திர காரியம் அல்லது செய்யற ஏவல் செய்யற பில்லி சுனியம் அதெல்லாம் சாபம் தான். நீங்க நல்லா பாருங்க, எந்த மந்திரவாதியாவது நல்லா இருந்திருக்காங்களா? அந்த குடும்பம் ஒரு குடும்பம் கூட உருப்படாது. ஏன்னு சொன்னா அந்த தலைமையில சாபம் இருக்கு, அந்த குடும்பம் தலைமையில சாபம் இருக்கு, அந்த குடும்பம் விளங்க அது விளங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னா மொத்த சாபத்தையும் அவன் தலைமையில ஏத்துக்கொள்ளுகிறான். ஒருவேளை இப்ப வைக்கக்கூடிய பில்லி சுனியும் ஏவலும் மந்திரமும் இப்ப அந்த குடும்பத்தை அழிச்சது போல தெரியலாம், ஆனா மொத்தமாவே வேறற்று போக பண்ணிவிடும் இந்த சாபம். ஆனா அப்படிப்பட்ட சாபங்கள், ஒருவேளை யாராவது அழிஞ்சு போயிடணும் நீங்க சீட்டு எழுதி வச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை யாராவது அழிஞ்சு போயிடணும்னு சொல்லி நீங்க பில்லி சுனியம் செஞ்சிருந்தீங்கன்னா, அல்லது எங்கேயாவது போய் எதையாவது செஞ்சிருந்தீங்கன்னா அது உங்க தலைமையில சாபமா நிக்கலாம். ஆண்டவரே இந்த சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னா, தெரியாம செஞ்சிட்டோம் ஆண்டவரே, எங்களுக்காக சாபத்தை சுமந்து தீர்த்தவர் நீர், எங்களுக்காக சாபத்தை சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறீங்க. என் தலைமையில எனக்கு தெரியாம நான் செஞ்ச காரியத்தினால அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது, அடுத்த குடும்பம் அழிஞ்சிடணும்னு சொல்லி நான் செஞ்ச பில்லி சுனியத்தினால என் குடும்பத்து மேல வந்த சாபம் போகட்டும் ஆண்டவரே. என் தலைமையில இருக்கிற சாபத்தை நீக்கும்படியா நீங்க தலையில முள்முடி ஏற்றி இருக்கீங்க. என் சாபத்தை மன்னிங்க, என் சாபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்க குடும்பம் தொடர்ச்சியா பல பர சந்ததியா பல பாதிப்புக்குள்ள இருக்குன்னு சொன்னா, நீங்க என்ன செய்ய நினைச்சீங்களோ, இன்னொரு குடும்பத்துக்கு என்ன செய்ய நினைச்சீங்களோ அது உங்க சந்ததிக்கு உங்க பிள்ளைக்கு உங்க குடும்பத்துக்கு வந்திருக்கும்னு சொன்னா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சாபத்தை சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவே அவர் தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டார். உங்க தலையில சாபத்தின் முள்முடிக்கு பதிலாக உங்க தலை மேல ஆண்டவருடைய ஜீவ கிரீடம் பூக்கும், நித்திய ஜீவ வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய சரசின் மேல வந்து தங்கும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் முதலாவது காரியம், பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசு சிலுவையிலே. இரண்டாவதாக, மனு குலத்தின் மேல இருக்கிற சாபத்தை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக, 1 பேதுரு 2:24 கடைசி பகுதியை வாசிக்கலாம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 53 அந்த காரியத்தை போடப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 53:4 வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, நாம் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கு ஏசாயா தீர்க்கடை கொண்டு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இதே காரியத்தை மத்தேயுல அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார். மத்தேயு 8:1
ஆனால் இந்த வியாதி எல்லாம் மனிதனுடைய அக்கிரமத்து நிமித்தம், மீறுதல் நிமித்தம், அவன் வாழ்க்கையிலே எல்லா விதமான சாபங்களின் நிமித்தம், அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் அவன் வியாதிகளை சுமந்து கொண்டு திரிகிறவனாய் காணப்பட்டான். அப்பொழுது இந்த வியாதியை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டது, அவர் சரீரம் முழுவதும் பீறப்பட்டது. அவர் அடித்த அந்த சாட்டையில் பல குண்டுகளும், அந்த குண்டுகளிலே பல குக்கிகளும் அது இணைக்கப்பட்டிருந்ததாம். அது சரீரத்தில் அடிக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவை அடிக்கும் பொழுதும் அப்படியே அந்த சதையை பிச்சுக்கிட்டு வருமாம். சரீரம் முழுவதும் பிச்சு எடுக்கப்பட்டது. எதற்காக? ஒவ்வொரு தழும்புகளும் நாம் சுகமடைவதற்காக, ஒவ்வொரு தழும்புகளும் நாம் சுகமடைவதற்காக. அவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அடி, அந்த சாட்டையினால் அடிக்கப்பட்ட அடிகளும், அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு தழும்புகளும் ஒவ்வொரு வியாதியை சுகமாக்கும்படியாக அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது என்று சொல்லி சொல்கிறார்கள். அவருடைய கைகளில், அவருடைய கால்களில், அவருடைய விலாவில், அவருடைய தலைகளில், தலையில் அந்த முள்முடி வைக்கும் பொழுது முள்ளுகள் உள்ளே போன இடங்களெல்லாம் உள்ளே குத்தி கொண்டு உள்ளே போனது. அதே போல் சரீரம் எல்லாம், சரீரத்தில் எங்கெல்லாம் அடிக்கப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் அந்த சாட்டையில் அடிக்கும் பொழுது அந்த குண்டு குத்தி கிழிச்சதோ, அங்கங்கெல்லாம் தழும்புகள். அப்படி ஒரு எப்படி ஒரு நிலத்தில் ஏர் ஓட்டும் பொழுது எப்படி அடுத்தடுத்து இருக்கிறதோ, அதே போல் உடம்புல இடமே கிடையாது. அடுத்து சரீரத்தில் பிச்சை எடுக்கிறதுக்கு வேறு இடமே கிடையாது. அந்தளவு சரீரம் முழுவதும் உழப்பட்டது போல, ஒரு நிலத்தை உழுவது போல, அவருடைய சரீரம் முழுவதும் உழுதது போல காணப்படுகிறது. முழுவதும் காயம். எதற்காக அந்த காயம்? நம்முடைய எல்லா வியாதிகளையும் இயேசு சுமந்து தீர்ப்பதற்காக, இயேசு சுமந்து தீர்ப்பதற்காக. ஒருவேளை ஒரு நாள் ஒரு காரியத்தை, ஒரு கூட்டத்திலே சில நரம்பு சம்பந்தமான வியாதியிலே பலவீனப்பட்டவர் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேள்வி, அப்போ சரீரத்தில் சுகம் சரி, நரம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அப்பொழுது சொன்னேன், தலையிலே அடிக்கப்பட்ட அந்த முள்முடியானது, தலையில் அடித்த உடனே நீங்கள் உங்களுக்கு கொட்டுனா, தலையில் கொட்டுனா வலி எங்கே வர வரும்? கால் வர வலிக்கும் விண்ணுனு. அப்போ இந்த நரம்புல முள் குத்துச்சுன்னு வைங்க, உடம்பு ஃபுல்லா வலிக்கும். ஒரு சாதாரண முள் காலில் குத்துச்சுனாலே அது ஃபுல்லா உடம்பெல்லாம் வலிக்குது. தலையில அடிக்கும் பொழுது நரம்பு மண்டலங்களுக்குள்ளெல்லாம் வேதனை செல்லும். அந்த நரம்புகள் தான் அந்த வலியை கடத்தி காண்பிக்கும். இந்த வலிக்குதுன்னு சொல்லி அந்த வலியை கடத்திட்டு போறது அந்த நரம்புகள்ல இருக்கிற உணர்வு மண்டலங்கள், அந்த செல்கள். இங்கே தலையிலே வைத்து அடிக்கும் பொழுது உடம்பு முழுவதும் வேதனை. நான் கொஞ்ச நாளுக்கு முன்பாக 2000 டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் நான் கொஞ்ச நாட்கள் வேலையை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த காலங்களில் மேலே ஏறணும்னா, இப்போ எல்லாம் கேபிளில் வந்துருச்சு, எல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சு. அப்போது மேலே அந்த லைன் கம்பி போகும். சில நேரம் அந்த போஸ்டில் ஏறி நிற்கும்போது அதில் வர்றது 12 வோல்ட் தான் கரண்ட் வரும். ஆனால் ஏறி நிற்கும்போது நெத்தியில் இப்படி அடிச்சிச்சுன்னு வைங்க, கொஞ்ச நேரம் அந்த இடமே என்ன ஆயிரும், எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, அப்படியே சுற்றிடும். அடி இந்த இடத்துல பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு சாதாரண லைட்டாக வெளியில் அடிக்கிற ஷாக். ஆனால் ஒரு முள் தலையில் குத்தி உள்ளே போச்சுன்னா உள்ளே இருக்கிற நரம்புகளில் எவ்வளவு வேதனை இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த வேதனைகளை சுமந்து கொண்டார். உன் பலவீனங்களை சுமந்து கொண்டார். உன் நரம்பு பிரச்சனைகளையும் ஆண்டவர் சுமந்து கொண்டார். உன் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டார். சரீரம் முழுவதும் காயமாக்கப்பட்டது. ஆகவே தான் சொல்லப்பட்டது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொல்லி 2010 ஆண்டிலே என்னுடைய தாயார் அவர்கள்
புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டார்கள். என்னுடைய அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் என்று சொல்லுகிறபடினாலே அவர்களை மருத்துவமனையிலே அனுமதிக்கும் பொழுது விசேஷித்த டாக்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 டாக்டர்கள் வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்டு மதுரையிலே ஒரு சிறப்பு மருத்துவமனையிலே வைத்து சிகிச்சைக்காக கொண்டு போயிருந்தார்கள். அப்பொழுது மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த சர்ஜரி பண்ணினாலும் இப்போ பிழைச்சாலும் பிழைக்கலாம், பிழைக்காவிட்டாலும் சொல்ல முடியாது, ஒருவேளை தள்ளிப்பட்டால் இன்னொரு 2 மாதம் 2 வருஷம் ஜீவனை தள்ளி போடலாம், செய்தாலும் பரவிற வாய்ப்பு இருக்கு. அவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய பயந்தார்கள். சரின்னு மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அது கொடுமையான வேதனை, தூங்க முடியாது. இந்த கேன்சர் பயங்கரமானது, அப்படியே ஈட்டியை வைத்து குத்துவது போல வேதனை, தாங்க முடியாத வேதனை. 40 நாட்கள் அளவும் மிகுந்த வேதனையோடு உபத்திரவத்தோடு இருந்தார்கள். நான் ஊழியங்கள் எல்லாம் முடித்து விட்டு வந்து சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார், மருத்துவமனை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார்னு சொல்லி. 2வது மறுபடியுமாக அவர்கள் மருத்துவமனைக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உள்ளே கொண்டு போய் 2 மணி நேரம் வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. 2வது தடவை போகும் பொழுது இப்பொழுது அவர்களுக்கு எங்கே இருக்கு என்ன இருக்குன்னே தெரியல, அனுப்பி வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு மகிமையுடைய வேதனை தொடர்ந்து இருந்தது. அந்த நாளிலே நான் இரவு ஊழியம் முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க அம்மாவுடைய ரூமுக்கு போய் நான் சில வசனங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து சொன்னேன். ஏசு உங்கள் வியாதியை சுமந்திருக்கிறார், இயேசுவோட சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயமும் உங்கள் வியாதியை போக்குவதற்காக இயேசு ஏற்றுக்கொண்டது, இயேசுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீங்க, இயேசு அவருடைய கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் அவருடைய சரீரம் முழுவதும் பீக்கப்பட்டது உங்களுடைய வியாதியையும் நோயையும் தீக்குவதற்காக. ஒருவேளை டாக்டர் கைவிடலாம், ஆனால் இயேசு கைவிட மாட்டார், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனாலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள், விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் சொல்லி அவங்கள சொல்ல சொன்னேன். அவங்க தொடர்ந்து அந்த இரவு முழுவதும் சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். நடந்த சம்பவம், காலையில் எழுந்திருக்கும் பொழுது எந்த அந்த வியாதிக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது, பரிபூர்ண சுகமடைந்தவர்களாக காலையில் அவர்கள் எழுந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமூட்டாட்டும். இப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் 2 வருஷம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு 2017வது ஆண்டிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அநேகருக்கு ஆறுதலாக, அநேகருக்கு ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் எடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவரால் முடியாது, டாக்டரால் முடியாதுன்னு தள்ளிவிடலாம், டாக்டர் முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பி வைக்கலாம், ஆனால் ஆண்டவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி ஆண்டவருக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் இயேசுவுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், அது எய்ட்ஸா இருந்தா கூட சரி, அதையும் சுகமாக்க வல்லவர் தான் இயேசு, அதையும் சுமந்து தீர்த்தவர் தான் இயேசு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். மருத்துவ தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சரீரத்தில் பட்ட ஒவ்வொரு காயங்களும் மருந்தே இல்லாத வியாதிகளை சுகமாக்குவதற்காக. அல்லேலூயா, மருந்தே இல்லை, இன்னைக்கு அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இயேசுவே மருந்து. அல்லேலூயா, இயேசுவே மருந்து. இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், யாருடைய சரீரத்தில் வியாதி இருந்தாலும் அதை சுகமாக்க வல்லவர் இயேசு இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய சரீரத்திலே வியாதியை சுமந்து கொண்டார், அவருடைய சரீரத்திலே நோய்களை சுமந்து கொண்டார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையின் பாடு, சிலுவையின் பாடு, சிலுவையை பற்றிய உபதேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது விசுவாசத்தை தூண்டிவிடும். அந்த விசுவாசம் அவர்களுக்குள் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பாவ கட்டுகளோடு, பாவத்தின் வல்லமை, பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசு பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய பாவ வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாய் மாறிவிடும். ஒருவேளை என் தலை மேல இருக்கிற சாபத்தை நான் எங்க போய் தொலைக்கேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னா, இயேசு உன் சாபங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுமந்திருக்கிறார். அதை நீ விசுவாசிக்கும் பொழுது உன் தலை மேல இருக்கிற சாபம், உன் குடும்பத்தின் மேல் காணப்படக்கூடிய சாபம், அப்படிப்பட்ட சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் அறுத்து உன் குடும்பத்தை ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார்.
ஒருவேளை இன்னைக்கு பலவீனத்தோடு என் சரீரத்துல நோய், என் சரீரத்துல பலவீனம், இன்னைக்கு நான் பலவீனத்தோடு வந்திருப்பேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்க பலவீனத்தை இயேசு சுமந்திருக்கிறார். இன்னைக்கு நோயோட வந்திருப்பீங்கன்னு சொன்னா இயேசு உங்க நோய்களை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அவருடைய சரீரத்துல ஏற்பட்ட ஒவ்வொரு தழும்புகளும் உங்கள் நோய்களை சுகமாக்குவதற்கு, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்குவதற்கு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறவளாய் இருப்பீர்கள் சொன்னால் அது உங்களுக்குள் தேவ பலனாய் செயல்படும். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். தேவ பலன்னா உன் பாவத்தை போக்குகிற பலன் சிலுவை பற்றிய உபதேசம், உன் சாபத்தை நீக்குகிற பலன் சிலுவை பற்றிய உபதேசம், உன் நோயை நீக்குகிற பலன் அது தேவ பலன். தேவ பலத்தினால உங்களுக்கு சுகமாகும். தேவ பலத்தினால அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தை, சிலுவை பற்றிய உபதேசம் உங்க பாவத்தை நீக்குகிற பலன் கொண்டது. நீங்க எதை செஞ்சாலும் உங்க பாவத்தோட பலன் வெளியே போகாது. பாவம் ஆசைப்படியிலே தான் படுத்து கிடக்கும். பாவத்துக்கு போக்குற ஒரே ஒரு பரிகாரம் இயேசுதான். பாவம் போக்குறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் பாவம் போகாது, என்ன செஞ்சாலும் போகாது. எவ்வளவு நம்மளையே அடிச்சு காயப்படுத்திக்கிட்டாலும் பாவம் போகாது. பரிகாரம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு பாவத்தின் வல்லமையில் இருந்தோம், சாபத்தின் வல்லமையில் இருந்தும், நோய்களின் வல்லமையில் இருந்தும் விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். மனுக்குலத்தை விடுவிப்பதற்காக இன்றைக்கும் அந்த எனக்குள்ள பலன் செய்யணும், அது எனக்கு தேவ பலனா வெளிப்படணும்னு விரும்பினீங்கன்னு சொன்னா, எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நம்ம எழுந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே இது எனக்கு தேவ பலன், இந்த உபதேசம் எனக்கு தேவ பலனா இருக்கட்டும், இது எனக்குள் பலன் செய்யட்டும், இது எனக்குள் பலன் செய்யட்டும், இது எனக்குள் பலன் செய்யட்டும். என் முன்னோர் செய்த பாவம் இன்னைக்கு நான் செய்யறேன், எங்க அப்பா குடிச்சுக்கிட்டே இருந்தாரு, இன்னைக்கு நான் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன காரியத்தை நிமித்தம் என்னென்ன பாவங்கள் செய்தாரோ அந்த பாவங்கள் எல்லாம் தொடர்ந்து உன்னை துரத்தி கொண்டு வரும் என்று சொன்னால், அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை விடுவிக்க இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். பாவத்து நிமித்தம் வரக்கூடிய சகல விதமான காரியங்களில் இருந்து உன்னை விடுவிக்க இயேசு சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் உன் பாவங்களை போக்கி உன்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தம், பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளுகிற இரத்தம், பாவத்தின் வல்லமைகளை அழிக்கிற இரத்தம், பாவத்தின் வல்லமைகளை உன்னை விட்டு அகற்றுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். உனக்காக இயேசு தன்னுடைய மாம்சத்திலே பாவத்தை சுமந்து தீர்த்தார், தன்னுடைய சரீரத்திலே பாவத்தை சுமந்து தீர்த்தார். அதை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே என் பாவத்தை நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லாம் கண்களை மூடி உங்க வலதுகாரத்தை உயர்த்தி இயேசுவே என் பாவத்தை நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கீங்க ஆண்டவரே, அதை நான் நம்புறேன், அதை நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க பாவம் மன்னிக்கப்படும் பொழுதே சிலருக்கு வியாதி சுகமாகும். உங்க பாவம் மன்னிக்கப்படும் பொழுதே உங்க சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசின் போராட்டம் உங்களை விட்டு விலகும். உங்க பாவம் மன்னிக்கப்படும் பொழுது உங்கள் குடும்பத்தின் எல்லைகளுக்குள் காணப்படக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் தரித்திரங்களும் இன்றைக்கு மாறும். இயேசுவே என் பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆண்டவரே சிலுவை பாடு என் பாவத்தை போக்குவதற்காக, சிலுவையிலே நீர் பட்ட பாடு என் பாவத்தை போக்குவதற்காக. ஆண்டவரே ஒருவேளை நீங்க யாராவது அழிஞ்சு போகணும்னு சொல்லி ஏதாவது மந்திர கிரியைகளுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா, சுனிகளை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரே அந்த சாபம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, தெரியாம செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சு அந்த சாபத்திலிருந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தான். இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, உண்மையா கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை. அலட்சியப்படுத்தாதீங்க, இது ஒரு நல்ல தருணம், அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தருணம். இது உன் சாபத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக இயேசு சிலுவையிலே அவர் தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டார். அவர் உனக்காக அவர் சாபமானார். ஒரு வேலை தெரியாம செஞ்சிருக்கலாம், தெரியாம தான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, அடுத்த குடும்பம் அழிஞ்சு போயிடும் நான் பில்லிஸ்டீனை வச்சு தெரியாம தான் செஞ்சேன், அடுத்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி ஏவல் செஞ்சது தெரியாம தான் செஞ்சேன், அடுத்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி சீட்டு எழுதுனது எதுவா இருந்தாலும் நான் தெரியாம செஞ்சிட்டேன் ஆண்டவரே. அந்த சாபம் தலை மேல இருக்க வேண்டாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க விரும்பின காரியம் அந்த குடும்பத்தை அழிக்கிற மாதிரி அழிச்சிருக்கும்,
ஆனா அதோடைய சாபம் உங்க தலை மேல நிற்கும், உங்க குடும்பத்து மேல நிற்கும். அது நீங்க ஆசீர்வாதமா இருக்க விடாது. அது உங்களையும் உங்க பிள்ளைகளையும் தொடர்ந்து பிடிக்கும் அந்த சாபம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த சாபத்திலிருந்து உன் குடும்பத்தை விடுவிக்க அவர் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சாபத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசு பாவத்தை சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் உனக்காக சாபமானார். இன்றைக்கு அந்த சாபத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உண்மையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் செஞ்சது தப்புதான் ஆண்டவரே, அடுத்த குடும்பம் அழிஞ்சு போக விரும்பினது தப்புதான் ஆண்டவரே. இனிமே அந்த மாதிரி காரியங்களுக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அடுத்த குடும்பம் அழிஞ்சு போயிருந்து நான் பிலிசுனிய வைக்க போக மாட்டேன் ஆண்டவரே. அடுத்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னு ஏவல் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தோட போங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் இன்றைக்கு இதை விரும்புகிறார். இது உனக்கு தேவ பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீ தேவ பலன் பெற்றவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நீ தேவ பலன் பெற்றவளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகிறார் இதை. இன்னைக்கு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்னா ஒருவேளை சொல்லுங்க, ஆண்டவர் எங்க முன்னோருக்கு அந்த காரியம் செஞ்சிருந்தா அந்த சாபத்துக்கு எங்களை விலக்கி மீட்கும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்காக சாபமானீர் என்று சொல்லுங்க. எங்க பெற்றோர் ஒருவேளை பிலிசுனியம் செஞ்சிருக்கலாம், எங்க முன்னோர் பிலிசுனியம் செஞ்சிருக்கலாம், மந்திரம் செஞ்சிருக்கலாம், ஏவல் செஞ்சிருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுங்க, இந்த நேரத்துல அவைகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சி ஆண்டவரே. அந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்க வல்லவர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரால் மாத்திரம்தான் அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பற்றி உன் குடும்பம், உன் சந்ததி, உன் எல்லை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான் ஆகும். அது இயேசு உன் சாபங்களை சிலுவையிலே சுமந்ததை நீ விசுவாசிக்கிறதுனால தான் அது ஆகும். சாப பிசாசை உன் எல்லைகளை விட்டு துரத்த வல்லமையுள்ளவர் அவர். பலவீனத்தோடு நோய்களோடு அந்திருப்பீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவற்றின் வல்லமைகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க இயேசு விரும்புகிறா. உன்னை சுகமாக்க இயேசு விரும்புகிறா. அவருடைய தழும்புகளால் நீ குணமாவாய், அவருடைய தழும்புகளால் நீ குணமாவாய். அவர் உன்னுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரமுனை தொடும் இன்னைக்கு நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த வியாதியையும் சுகமாக்க வல்லவர் இயேசு, எந்த வியாதியையும் சுகமாக்க வல்லவர் இயேசு. இன்றைக்கு இதை நீ விசுவாசிப்பேன்னு சொன்னா ரட்சிக்கப்படுகிற உனக்கு அது தேவ பலனாய் வெளிப்பட்டு அற்புதங்களை செய்யும். இந்த சிலுவை பற்றின உபதேசம் உனக்குள் அற்புதங்களை செய்யும். இந்த சிலுவை பற்றின உபதேசம் உனக்கு சுகத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சிலுவை பற்றின உபதேசம் உனக்கு பரிசுத்தத்தை கொண்டு வரும். இந்த சிலுவை பற்றின உபதேசம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த சிலுவை பற்றின உபதேசம் உனக்கு சுகத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில பாவத்தை போக்கணும்னா அந்த நாமத்தினால மாத்திரம்தான் உன் பாவம் போகும். உன் பயம் நீங்கணும்னா அந்த நாமத்தினாலதான் உன் பயம் நீங்கும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறவர். இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் வண்ணமாய் நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையின் அக்கினி, thank you for your holy fire which was burning, thank you Jesus. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் இப்பொழுதே நீங்கட்டும். பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும். சாபத்தின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசை விட்டு நீங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய சிரசின் மேல் இறங்கட்டும். இயேசுவின் இரத்தத்தினால உண்டாகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். உம்முடைய பரலோக பிரசன்னத்தினால் நிரப்போம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்போம். ஆண்டவரே, இப்பொழுது என்னென்ன வியாதிப்பட்டவங்க உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மேல
பகுதியில் வியாதிப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல கை வைத்து, இயேசுவே என் வியாதிகளை, என் நோய்களை, என் பலவீனத்தை சிலுவையிலே நீர் சுமந்திருக்கிறீரே, நீர் என்னுடைய எல்லா பலவீனங்களின் நோய்களையும் ஆண்டவரே நீர் சிலுவையிலே சுமந்தவர். இப்பொழுதும் என் சரீரத்தில் இருக்கிற நோய்கள், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிட்டு ஐயா. உம்முடைய தழும்புகளால் நான் குணத்தை பெற்றுக்கொள்ள என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரத்தை நீட்டி என்னை தொட்டு என்னை சுகமாக்கும். ஆண்டவர் உன்னை சுகமாக்க வல்லவர், அவர் உன்னை சுகமாக்க வல்லவர், அவர் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண வல்லவர், அவர் உன்னை குணமாக்க வல்லவர். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. தேவ மகிமை, தேவ பிரசன்னமும் நிறைவா இறங்கிக் கொண்டே இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். சுகத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்துரோ. ஹல்லேலூயா, தலைமுள்ள கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு மண்டலத்தில் இருக்கிற பிரச்சனை இந்த நாளில சரீரத்தை விட்டு நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நோய்களும் நீங்கட்டும், எல்லா பலவீனத்தின் கட்டுகள் அறுபடட்டும் இயேசுவின் நாமத்தினால். வில்லிசூனிய கட்டுகள், மந்திர கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் அறுபட்டு போகட்டும். தெய்வீக மற்றும் ஆத்ம பந்தங்களால் ஏற்பட்ட எல்லா கட்டுகளும் அறுபடட்டும் இயேசுவின் நாமத்தினால். தெய்வீக மற்ற கிரியைகளினால வந்த சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அறுபட்டு போகட்டும். ஆண்டவரே, பிசாசுகளோடு இருக்கிற தொடர்புகள், எல்லா விதமான இருளின் வல்லமைகளை வைத்துக் கொண்டு அதோடு வைத்திருக்கிற எல்லா தொடர்புகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலும் இன்றைக்கு நாங்கள் அந்த தொடர்புகளை முறித்துக்கிறோம். அவைகள் முறிக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கே ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வெற்றிக்குள்ள விடுதலை. ஐயா, அந்த பிசாசு என்ன தூங்க விட மாட்டேங்க. சாபத்து நிமித்தம் அது தொடர்ந்து பின்பற்றி வருகிற அந்த பிசாசின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த தொடர்புகள் துண்டிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுபடுவதாக, சபிக்கப்பட்ட ஆவிகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு ஒரு விடுதலை காணட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரட்டும் ஆண்டவரே. சாப தலையில தங்கி எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமா இல்லை, எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்க. இது முதற்கொண்டு ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் தங்கட்டும். மெய்யாகவே தேவனோடு கூட இருக்கிறார். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல, ஆபிரகாமின் சந்ததியாய் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இன்றைக்கு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்ப்பதாக. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி, வியாதிகளும் பலவீனங்களும் நீங்கினதுக்காக நன்றி, கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்காக நன்றி. சொல்லுடைய வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் இந்த இரவுல நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சத்தை காண்பீங்க, கர்த்தருடைய மகிமையை காண்பீங்க. உங்க வீட்டை சுற்றி காணப்பட்ட எல்லா விதமான அழுகுரலின் சத்தம், எல்லா விதமான பொல்லாத அந்தகாரத்தின் சத்தம் இந்த இரவுல இருந்து இனி கேட்பதல்ல. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதுக்கு நன்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். வார்த்தைகளை எல்லாம் உறுதிப்படுத்துகிற தெய்வம், உறுதிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை அடையாளங்களும் பிள்ளைகளுக்குள் செய்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ள விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இது முதற்கொண்டு செய்கிற வேலைகளை வாய்க்க பண்ணும்படியா உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை எல்லாம் ஒவ்வொன்றா அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சு, எல்லாம் தரித்திரத்தின் மேல தரித்திரம் வந்துகிட்டே இருந்துச்சு. இது முதற்கொண்டு சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை எழுதுறதுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பிரயோஜனமான